ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடாதொட சூப். ஆடாதொட இலைன்னா ஆடு தொடாத இலையை தான் நம்ம ஆடாதொடன்னு சொல்கிறோம். இந்த ஆடாதொட சூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தீராத சளி, ஆஸ்துமா, கொரோனா இது போன்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடியது தான் ஆடாதொட சூப். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 துளசி இலை எடுத்துக்கலாம். துளசி செடினாவே நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னாவே துளசி இலை தான் நமக்கு துளசி ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவேம்பு இலை. நிலவேம்பு இலைன்னு பார்த்தீங்கன்னா இதை பாம்புகடி இலை, நிலவேம்பு செடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிங்கிட்ட கேட்டாவே தெரியும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செடி மாதிரி வளரும், பெருசாக அடர்த்தியாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளை கலரில் பூக்களும் இந்த மாதிரி நீட்டி நீட்டாக நெல் மாதிரியான காய்களும் காய்க்கும். இதை ஒரே ஒரு செடி வீட்டில் வச்சாவே போதும், நம்ம வீட்டை சுற்றி செடிகளாக ஆகிடும். இந்த செடி இருக்கிறதுனால நம்ம வீட்டு பக்கம் பாம்பே வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூதுவளை செடி தான். தூதுவளை செடியிலேருந்து ஒரு 5 இலை கிள்ளியிருக்கேன் நான். அந்த 5 இலையும் நல்லா அலசி வச்சுக்கலாம். அந்த இலையை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, அதில் முள்ளு முள்ளாக நிறைய இருக்கும். இந்த இலையும் சளியை போக்குறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். இது ஒரு 5 இலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடாதொட இலை. ஆடாதொட இலை இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மரம் மாதிரி வளரும். இது பார்த்தீங்கன்னா பெரிய இலைன்னா நம்ம 2 இலை எடுத்துக்கலாம், சின்ன இலைன்னா ஒரு 4 இலை அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த இலையை கிள்ளி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், நம்ம தினமும் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு குடிக்கலாம். குடிக்கிறதுனால நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற சளி ஆகட்டும், கொரோனா ஆகட்டும், ஆஸ்துமா ஆகட்டும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். பார்த்தீங்கன்னா இந்த இலையில் எதுவுமே இல்லை உங்ககிட்ட அப்படின்னா துளசி நம்மக்கிட்ட நார்மலாகவே கிடைக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் பொடியாகவே விற்கும், பொடியாகவே வாங்கிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மிளகு வந்து அம்மியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொம்பு மஞ்சள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொம்பு மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம், அதுவே போதும் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப் எப்படி போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் வைக்க போகிறோம். நம்ம டீ கப்பில் குடிக்கிற அளவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஆடாதொட இலையை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி இலையை பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நிலவேம்பு இலையை அந்த 10 இலையுமே சின்ன சின்ன துண்டாக பிரித்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூதுவளை இலையை நம்ம அதையும் சின்ன சின்ன துண்டாக பிரித்து போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிக்குது. இப்போது நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி துண்டை நல்லா நசுக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூளை அதையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 ஸ்பூன் வச்ச மஞ்சத்தூள், அதாவது கொம்பு மஞ்சத்தூள், இதையும் நல்லா பொடி பண்ணி இதெல்லாம் சேர்த்துருங்க. இதே இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த இலைங்க ஸ்மெல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொதிச்சுட்டே இருக்குது, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு இதை எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி எடுத்து டீ கிளாஸில் குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆள் குடிக்கிறதுக்கான போதுமான அளவு. இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் இதை வந்து குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை அதிகபட்சம் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த ஆடாதொட இலை வந்து ரொம்ப ஈட்டு உடம்புக்கு, அதனால தான் சொல்கிறோம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா வெது வெதுன்னு இருக்கிறப்ப குடிங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் உடம்புக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, சளி, கொரோனா இது போன்ற நிறைய விஷயங்களில் இந்த சூப் நமக்கு குணப்படுத்தி தரும். இந்த ஆடாதொட சூப் பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.